கிருஷ்ணா சென்னையில் நேற்று மரணமடைந்தார். அவருக்கு வயது 86. கர்நாடக சங்கீத இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா இசையமைப்பாளர், பாடகர், நடிகர் என பல துறைகளிலும் சாதனை படைத்தவர். சென்னை கோபாலபுரம் கதீட்ரல் சாலையில் குடும்பத்துடன் இவர் வசித்து வந்தார். வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை அவரது உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் பலனின்றி மரணமடைந்தார். பாலமுரளி கிருஷ்ணா ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள சங்கரகுப்தம் என்ற கிராமத்தில் 1930 ஜூலை மாதம் 6 பிறந்தார். பாலமுரளி கிருஷ்ணாவின் தந்தையும் இசையமைப்பாளராக இருந்தவர். தாயாரும் வீணை வாசிப்பதில் சிறந்தவர். குழந்தை பருவத்திலேயே தாயாரை இழந்த பாலமுரளி கிருஷ்ணா தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தார். சிறு வயதிலேயே அவருக்கு இசையில் ஈடுபாடு ஏற்பட்டது. கர்நாடக இசையை கற்க தொடங்கிய அவர் 8 விஜயவாடாவில் நடந்த தியாகராஜ ஆராதனை இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். 15 புதிய இசை வடிவங்களை உருவாக்கினார். உலக அளவில் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் கலந்து கொண்டு 25,000 மேற்பட்ட இசை கச்சேரிகளில் பங்கேற்றுள்ளார். தமிழ் திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் நடித்த திருவழிகாடல் படத்தில் ஒரு நாள் போதுமா, கவிக்குயில் படத்தில் சின்னக்கண்ணன் அழைக்கிறான், கலைக்கோவில் படத்தில் தங்கரதம், நூல்வேலி படத்தில் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி, பசங்க படத்தில் அன்பாலை அழகாகும் வீடு என்ற காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை பாடி ரசிகர்களின் நெஞ்சங்கள் நீங்கா இடத்தை பிடித்தார். பாலமுரளி கிருஷ்ணாவின் இசை சாதனைகளுக்காக மத்திய அரசு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை வழங்கி கௌரவித்தது. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலிய விருதும் வழங்கப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு இசைஞானி இளையராஜா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் உட்பட அரசியல் கட்சியினர், திரையுலக பிரமுகர்கள், இசைக்கலைஞர்கள், ஏராளமானோர் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர்.